हाई फ्रेंड्स वेलकम टू समनास चैनल इनकी नम्बर चैनल मलेशियन रेस्टोरेंट्स रोम्बवे फेमसा रखकूडिया टेंडर कोकोनट आइसक्रीम दा सेय पोरोम अदावदु इलनीर वच्चु और आइसक्रीम सेय पोरोम अदु एप्पडी सेय्रदुन्नु पाक्कलामा அதுக்கு இந்த மாதிரி தேங்காவா இருக்கக்கூடிய இளநீர் வாங்கிக்கோங்க நான் ரெண்டு இளநீர் வாங்கியிருக்கேன் நமக்கு அந்த இளநீர் தண்ணி வந்து அதிகமாக இருக்க தேவையில்லை இந்த தேங்காய் தான் நமக்கு தேவை ஸோ இந்த தேங்காய் இருக்கக்கூடிய இளநீர் கொடுங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதை வாங்கி நான் வந்து இப்போ ஜாரில் மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது வந்து மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸும் நமக்கு தேவையில்லை ஒரு இளநீர் இருந்துச்சுன்னா போதும் நம்ம குயிக்காக இதை செஞ்சிடலாம் ஈஸியாக இப்போது இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இளநீர் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நான் எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுவே குட்டி கப் தான் அந்த கப்பில் கூட நான் கால் கப்பு தான் இளநீர் சேர்க்குறேன் அதை வந்து நம்ம இந்த தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் நமக்கு நல்லது உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டால் இன்னுமே வந்து ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இப்போ க்ரீம் இல்லை நான் அதனால் பால் சேர்த்துருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தா போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் தேங்காயெலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட் பண்ணியாச்சு இதை அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா திக்காக நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கணும் இளநீரும் பாலும் ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி சேர்த்தா தான் நமக்கு இந்த மாதிரி திக்காக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து கம்மியான அளவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு ரம்ஜான் டைம் இல்லையா அந்த ரம்ஜான் டைமில் இஃப்தாருக்கு வந்து இதை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நீங்கள் இதை இஃப்தாருக்கு சாப்பிடணும் அப்படின்னா மதியானமே ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க இல்லைனா காலையில் கூட ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது நான் வெளியே எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம பால் தான் சேர்த்துருந்தோம் இல்லையா அதுவே வந்து நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது இன்னும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் நல்லாவே க்ரீமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது அந்த டெண்டர் கோகனட்டோட டேஸ்ட்டு இதெல்லாமே சேர்ந்து இருக்கும் போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இது இருக்குது இந்த டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரியும் ரெடி பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் இளநீரும் பாலும் சேர்த்துட்டு இதை ஷேக் மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம குடிக்கலாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்கலாம் இல்லைனா உடனே குடிக்கணும்னா நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்து கூட பிளெண்ட் பண்ணி இதை நல்லா சில்லுன்னு குடிக்கலாம் இன்றைக்கி இஃப்தாருக்கே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்